திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளை எல்லோரும் மனதார பாராட்டி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக நோய் தடுப்பு பணிகள், பொருளாதார ஆலோசனை தீர்வு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மிகப்பெரிய பாராட்டை பெற்று வருகின்றன. தமிழகம் புதிய அரசியல் வரலாற்றை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். கடந்த ஆட்சி காலத்தில் திமுக மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை இப்போது அதுபோல யாரும் குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது என்பதிலும் அவர் மிகவும் கவனமாக இருக்கிறார். அம்மா உணவகம் அதே பெயரில் செயல்பட அனுமதி கொடுத்தது, 65 லட்சம் பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் பேக்குகளில் இருக்கின்ற ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி புகைப்படங்கள் இருக்கட்டும் என்று ஸ்டாலின் தெரிவித்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதே நேரம் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்றதிலிருந்து கொஞ்சம் கூட ஓய்வின்றி பணியாற்றி வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. சரியான மருந்து மாத்திரைகள் கூட அவர் எடுத்துக்கொள்வதில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நள்ளிரவு 1 மணிக்கு எல்லாம் தமிழக முதலமைச்சர் தொலைபேசியில் பேசுவதாக அமைச்சர் ஏபாவேலு தெரிவித்திருக்கிறார். சட்டசபையில் உரையாற்றிய அமைச்சர், முதலமைச்சர் ஸ்டாலின் எப்போது உறங்குகிறார் என்று தெரியவில்லை, அமைச்சர்களுக்கும் கூட தெரியவில்லை. இரவு 1 மணி அளவில் போன் வருகிறது, 24 மணி நேரமும் உழைத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் என்று ஏபாவேலு கூறியிருக்கிறார்.